ஹலோ எவ்ரிவன், இன் திஸ் வீடியோ வி ஆர் சீயிங் ஃபார் கிளாஸ் 10 சிபிஎஸ்இ என்சிஆர்டி சிலபஸ் எக்ஸசைஸ் 6.2. ஸோ இதில் மெயினானது வந்து பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம், பிபிடி. இன் ஷார்ட் வி ஆர் சேயிங் பிபிடி, பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம். இந்த பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, இன் எ ட்ரையாங்கிள், திஸ் இஸ் எ ட்ரையாங்கிள் நேம்ட் அஸ் ஏபிசி. If we draw a line parallel to any one side of a triangle, I am drawing a line parallel to BC. So, A, B, C, D, E. D, E parallel to BC. So, if we draw a line parallel to any one side, it divides the other two sides in the same ratio. The line divides AB and AC in two distinct point D and E. So when DE parallel to BC, when DE parallel to BC, AD by DB equal to AE by EC. This is the same ratio. It divides the other two sides in the same ratio. இது பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம், பிபிடி. வி கேன் ட்ரா இன் திஸ் வே ஆல்சோ, வி கேன் ட்ரா லைக் திஸ். ஸோ இது இது வந்து டிஇ. ஸோ பிடி பை டிசி ஈக்குவல் டு பிஇ பை இசி. ஸோ இட் டிவைட்ஸ் அதர் டூ சைட்ஸ் இன் த சேம் ரேஷியோ. ஆர் யூ கேன் ட்ரா இது டிஇ. நவ் சிடி பை டிபி ஈக்குவல் டு சிஇ பை இபி. வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த வெர்டெக்ஸ், கன்வீனியன்ட்லி வி ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் த வெர்டெக்ஸ். ஸோ திஸ் இஸ் பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம். இன் எ ட்ரையாங்கிள், இஃப் யூ ட்ரா எ லைன் பேரலல் டு எனி ஒன் ஆஃப் த சைட், இட் டிவைட்ஸ் த அதர் டூ சைட்ஸ் இன் த சேம் ரேஷியோ. இது வந்து பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம். இந்த ஃபஸ்ட்டு க்வெஸ்சனில் பார்த்தீங்கன்னா, வி ஆர் கிவன் டிஇ பேரலல் டு பிசி. டெஃபினெட்லி த கண்டிஷன் சுட் பி கிவன், பேரலல் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கணும், அப்போ தான் வி கேன் அப்ளை பிபிடி. ஸோ டிஇசி அப்படின்னே வச்சுக்கணும். நவ் கிராஸ் மல்டிப்ளை, இசி இன்ட்டு 1.5 ஈக்குவல் டு 3, ஆர் இசி ஈக்குவல் டு 3/1.5. ஸோ 2/4 பிபிடி ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. Now substitute the number. AD we don't know. Then DB 7.2, 1.8, 5.4. So cross multiply. AD into 5.4 equal to 1.8 into 7.2. Therefore AD. Now you cancel. 3, 2s are 6. Balance 1, 4. 24. So AD equal to 24 centimeter. So we have applied basic proportionality theorem and found the answer. Now question number 2, on the sides PQ and PR, E and F are points on the sides PQ and PR, means this is PQR. E and F are the points on the sides PQ and QR respectively of triangle. For each of the following cases, state whether EF parallel to QR. EF means you join. Join EF. We want to prove whether EF, this is to prove or to check EF parallel to QR. அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணோம். For that we are using converse of BPT. Converse of BPT means if the
ரேஷியோஸ் ஆர் ஈக்குவல். தென் பை கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி தீஸ் டூ லைன்ஸ் ஆர் பேரலல் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஃபார் திஸ் யூ ஆர் யூஸிங் கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி. இப்போ ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது? பி, திஸ் பிஎஃப் பை எஃப்ஆர், பிஎஃப் பை எஃப்ஆர் ஈக்குவல் டு வாட் இஸ் பிஎஃப்? 3.6 பை ஈக்குவல் டு 1.5. ஸோ மாத் இஸ் எஸ் 1, இங்கே 2. இந்த ரேஷியோஸ் ஆர் நாட் ஈக்குவல்னு வருது. ரேஷியோஸ் ஈக்குவலாக இருந்தால் தான் பை கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி த டூ லைன்ஸ் ஆர் பேரலல். பட் இங்கே நாட் ஈக்குவல் வர்றதுனால நாட் பேரலல் டு QR. அன்லெஸ் தே ஆர் ஈக்குவல், தே ஆர் நாட் டூ. பி யூ ட்ரா EF. So what is PE? 4 centimeter. Then EF parallel to QR. So for this we are using converse of PPT. Converse of PPT means if the ratios are equal, then by converse of PPT they are parallel. So consider PE by EQ equal to PF by FR. So 4 by 4.5. So 36 equal to 8 into 4.85 are 40, balance 4. Inge 36, one decimal place, so 0 katayiro. So that it implies since they are equal, in two ways we can do LHS equal to RHS, or just you are cross multiplying numerically they are equal. So which implies by, so in that which implies in this. Since they are equal, they are parallel. Now coming to the next one. இங்கே வேணால் தனித்தனியாக செய்யலாம். கன்சிடர் பி, இங்கே பேரல் பிக்யூ 1.28. டோட்டலாக இது ஃபுல்லாக 1.28. ஸோ 1.28, தென் பிஆர் 2.56. இது டோட்டலாக 2.56. Then PF 0.18, PE by PQ. In two ways we can do. You can subtract 1.28 minus 0.18, find this and do as usual like this. Or you can write the BPT like in two ways, three ways we can write. You can write BE PE by PQ and PF by PR. This is also given in BPT. In three ways we can write. So first one we have seen 0.36, then PR 2.56. So 0.36 பாயிண்ட் எடுத்துரு, 36 by 256. இதை டூ டேபிள் எடுத்தினா யூ ஆர் கெட்டிங் 18 by 128. இங்கே போத் ஆர் ஈக்குவல், நோ நீட் டு டூ த ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன். ஏன்னா பிகாஸ் LHS ஈக்குவல் டு RHS. ஸோ திஸ் யூ மார்க் இட் ஆஸ் 1 and 2 டு PF பை PR, which implies by converse of BPT, which are parallel. EF parallel to QR. EF parallel to QR. So in basic proportionality theorem, we can do three steps. First one வந்து இந்த மாதிரி பண்ணுறோம். Then second one வந்து you are taking the whole part PE by this full PQ, or you can take EQ by this full part. So this also correct only. So by converse of BPT this is equal. So if you like this video, you please share it to your friends, and you can find more videos from Gomathi Maths and English. Thank you.